போன வகுப்பில் மது அருந்துதல் பற்றி பார்த்துட்ருந்தோம். பொதுவாக திருவள்ளுவருக்கு பேரை சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையானவங்களுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா திருவள்ளுவர் சொன்ன எதையுமே நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. அந்த வரிசையில் கல்லுண்ணாமை பற்றி பார்த்துட்டு வந்தோம். நம்ம தொடர்ந்து அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அதே மாதிரி அது சேர்த்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அதே மாதிரி காந்தியடிகள் பேரை சொல்கிறதுக்கும் நம்மளில் பல பேருக்கு அருகதை கிடையாது. முக்கியமாக காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா காந்தியடிகள் சுதந்திரம் கிடைச்ச உடனே காங்கிரஸ் கட்சியை கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சி இன்னும் இருக்கிறதே காந்தியடிகள் சொன்னதை வழி அவங்க நடக்கலைங்கிறது ஒரு உதாரணம். அதே மாதிரி காந்தியடிகள் கைத்தொழில் அதில் முக்கியத்துவம் கொடுத்தார், சுதேசிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. தொழிற்சாலைகள் எல்லாம் அவர் ஆதரிக்கலை. விவசாயத்துக்கு கூட கலப்பை பயன்படுத்தலாம், ஆனால் டிராக்டர் பயன்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி சில கொள்கைகள் வச்சுருந்தார் காந்தியடிகள். அது மாதிரி துணிகள் நெய்கிறதுக்கு கூட கை ராட்டு, அது மாதிரி கை நெசவு கைத்தறி இதெல்லாம் தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால் தான் இப்போவும் காதி கிராம உத்யோக் பவன் அப்படின்னு சொல்லது இருக்கும், கதர் கடைகள் அப்படின்னு சொல்லது இருக்குது. இந்த மாதிரிப்பட்டது எல்லாமே காந்தியடிகளுடைய நினைவாக ஏற்படுத்தப்பட்டதுனால இன்னமும் அங்கே கைத்தறி துணிகள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் அங்கேயும் இப்போது செயற்கை இழைகளும் அல்லது மிஷினில் செய்ததெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒயர் லூஸ் ஆகுது பாரு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு பின்னணியை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது நாம் எல்லாம் பெரும்பகுதியும் இயந்திரத்தில் செய்யப்பட்ட ஆடைகளை தான் உடுக்கிறோம். இயந்திரத்தில் செய்யப்பட்ட ஆடைகளை உடுத்தா நமக்கு காந்தியடிகள் பேரை சொல்கிறதுக்கு அருகதை இருக்காங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். காந்தியடிகள் பரவாயில்ல தம்பி, விட்டுருங்க விட்டுருங்க. காந்தியடிகள் அகிம்சையை கடைபிடித்தார், மாமிசம் சாப்பிட மாட்டார். நாம் சாப்பிடாமல் இருந்தால் காந்தியடிகளுக்கு பேரை சொல்கிறத பற்றி நமக்கு வரும். அதே மாதிரி காந்தியடிகள் நான் எனக்கு மட்டும் கையில் அதிகாரம் இருந்தால் நான் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம நாட்டில் இதுவரைக்கும் வரல, சொல்லப்போனால் அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணால் அதுக்கு எதிர்ப்பு நிறைய வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் கையில் அதிகாரம் இருக்கும் இருந்தால் பசுவதை தடை சட்டம் கொண்டு வருவேன்னார். பசுவதை தடை வந்து அம்பேத்கர் நம்ம அரசியல் சட்டத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு, ஆனால் நம்மளால் நடைமுறைக்கு வரல. அம்பேத்கர் அதில் ஒப்புதல் உள்ளவர், அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, ஆனால் நடைமுறைக்கு வரல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சொல்கிறது, மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது மாதிரி, அம்மாவாசைக்கும் அப்துல் கலாமுக்கும் சம்மந்தம் இருக்கிறது மாதிரி, அப்துல் காதருக்கும் சம்மந்தம் இருக்கிறது மாதிரி, காந்தியடிகளுக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்தியாவுக்கும் சம்மந்தம் கிடையாது, நம்ம இந்தியாவினுடைய தந்தை அப்படிலாம் சொல்றது சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கு. காந்தியடிகள் சொல்றது மாதிரி நம்மளால யாராலையும் வாழ முடியாது. இப்போ காந்தியடிகள் சொன்னாரு, ஒரு பெண், அழகான பெண், நடுராத்திரி ஆடை அலங்காரங்களோட உடம்பு முழுக்க நகைகளோட ஒரு பொது சாலையில் பயமில்லாமல் நடந்து போக முடிஞ்சால்
அப்போதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம், உண்மையான சுதந்திரம் கிடைச்சதுன்னு அர்த்தம்னார். நம்ம நாட்டில் அந்த மாதிரி சுதந்திரம் கிடைக்கல அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அந்த சுதந்திரம் யாருக்காவது அதாவது பெண்கள் பாதிக்கப்பட்டு அந்த வழக்கு அது அதாவது அவங்க அதை சொல்லி அதை வந்து அவங்க போலீஸ்ல எல்லாம் சொல்லி வழக்காகி அந்த வழக்கு கூட இப்ப எத்தனையோ வழக்குகள் அதாவது நடக்கக்கூடிய குற்றங்கள்ல எப்பவுமே சில குற்றங்கள் தான் காவல்துறைக்கு போகும், அதில் சிலது தான் விசாரணைக்கு வரும். அதுவும் முடிகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியல. நிர்பயான்னு ஒரு கேஸை பற்றி பயங்கரம் எல்லாரும் பேசினாங்க, போராட்டம் பண்ணாங்க, இன்னமும் அந்த கேஸ் முடியலை. அயோத்தி ராம ஜென்மபூமி கேஸு சாதனையே வேற யாரும் முடியடிக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனாலும் நிர்பயா வழக்கம் கூட இன்னமும் முடியலை. அவங்க கருணை மனு, அப்பீலு, ரிவ்யூ, இப்படி என்னென்னமோ வச்சு என்னெல்லாம் தகுடு திட்டம் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இத்தனைக்கும் சாதாரண நாலு பையன்மாருக்கே இவ்வளவுதுன்னா, இதுவே அரசியல்வாதி நல்ல பணம் உள்ளவன் அவங்க பிள்ளைகளாக இருந்தா? அதனால் ஹைதராபாத் போலீஸு செய்தது சரி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்முடைய நாட்டில் நீதித்துறை, நிர்வாகம், காவல்துறை இதெல்லாமே இருக்கு. அதனால் காந்தியடிகள் சொன்ன சுதந்திரம் நம்ம நாட்டுக்கு வரலைங்கிறது மட்டும் இல்லை, நம்ம நாட்டு நீதித்துறையோ காவல்துறையோ நிர்வாகத்துறையோ எதுவுமே நமக்கு நீதியை தர்ற மாதிரியும் இல்லை. அதே மாதிரி இதே காந்தியடிகள் கள்ளு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். குஜராத்தில் மட்டும் ஏதோ மது சடை சட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் அதுவும் ஒரு பம்மாத்து தான். ஒயின் பீரெல்லாம் கிடைக்கும், கள்ளு ஜாரம் தான் கிடைக்காது. இது வந்து ஊரே ஏமாத்துற வேலை. அதனால் நம்ம நாட்டில் மது தடை இல்லாமல் இருக்குதுன்னா நமக்கு காந்தியடிகள் பேர சொல்ல யோக்கியதை கிடையாது. இந்த அக்டோபர் 2 பற்றி நினைக்கவே கூடாது. இது ஒரு பின்னணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இன்றைக்கி காந்தியடிகள் பேரை சொல்கிறது அத்தனை பேரும் ஊரை ஏமாத்துறவங்க தானே தவிர, நாம் ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னு நினச்சால், ஒருத்தரை நாம் பெரியவங்கன்னு நினச்சால், அவர்கள் சொன்னதை கடைபிடிக்கிறது தான் அதுக்கு அடையாளம், மரியாதை. திருவள்ளுவர்னு சொன்னால் நாம் கடைபிடிக்கணும், அப்போ தான் அவரை வணங்குறதுக்கு சமம். அவரை ஒரு பூ போடுறதுனாலேயோ ஃபோட்டோ வைக்கிறதுனாலே அவரை வணங்குறதாகாது, அவர் சொல்கிறத கடைபிடிக்கிறதுனால தான் அவர் வணங்குறதாகும். அது மாதிரி காந்தியடிகள் சொல்கிறத கடைபிடிச்சா தான் நாம் அவரை வணங்குறதாகும். அதில் காந்தியடிகளுடைய வாழ்க்கை நம்ம ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டியது. அவர் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிற பிரச்சனைக்கு நம்ம போக வேண்டாம், ஆனால் அவருடைய வாழ்க்கையை படிங்க. அதில் ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. முடியலைன்னா அவரை பற்றி விமர்சிக்கிறதையும் நம்ம நிறுத்திடணும். கல்கி கிருஷ்ணமூர்த்திகிட்ட கேட்டாங்களாம். கல்கின்னு ஒரு பத்திரிக்கை உண்டு, இப்போ வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல ஆசிரியராக இருந்தவர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், காந்தியவாதி. அவர் முன்னாடி விகடன், ஆனந்த விகடன் பத்திரிகையில் இருந்து அப்புறம் கல்கியை தனியாக தொடங்கினார். ஏன்னா ஆனந்த விகடன் போகிற போக்கு சரியில்லைன்னு நினச்சிருப்பாரு என்னமோ. இன்னைக்கு தேச துரோக கூட்டத்தில் அதுவும் ஒன்று எனக்கு தெரிஞ்சு, நான் இப்போ ரொம்ப நாளாக படிக்கிறது இல்லை, ஒரு யூகத்தில் சொல்கிறேன். அதுலேருந்து விலைக்கு போயிட்டு தனியாக ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு, அதுக்கு பேர் கல்கியின் பேர். பொன்னியின் செல்வன், அப்புறம் சிவகாமி சபதம், இந்த மாதிரி வரலாற்று நாவல்கள் ரொம்ப எழுதி பிரபலமானவர். அதுக்கு பிறகுதான் சாண்டில்யன் எழுத ஆரம்பிச்சார் நினைக்கிறேன். சாண்டில்யன் ரொம்ப பிரபலம்தான், சிறந்த எழுத்தாளர். அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் காந்தியடிகளை நம்ம எல்லாம் மகாத்மா காந்தின்னு சொல்லணும்? நம்மள மனுஷன் சொன்னா போறாதா? நல்ல மனுஷனா வாழ்ந்தாரு, மனுஷன் சொன்னா போறாதா? எதுக்கு மகாத்மான்னு சொல்லணும் அப்படின்னு. அப்ப அவர் கேட்டாரா, சரி அவரை மனுஷன் சொல்லிடுவோம், அப்புறம் நம்மளெல்லாம் என்ன சொல்லுது? முருகன்னா சொல்ல முடியும். நம்ம எவ்வளவு நாள் நம்மள மனுஷன் சொல்லிக்கணும்னு நினைக்கிறோமோ அது வரைக்கும் அவரை மகாத்மான்னு சொல்லிக்குவோம் அப்படின்னாரா. அதனால
பெரியவங்களுடைய பேரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் அவங்க சொல்றதுல எவ்வளவு கடைபிடிக்கிறோங்கிறத யோசிக்கணும். இப்போ நம்ம நாட்டில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது காந்தியடிகள் இருந்திருந்தால் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர விட்டுருப்பாரா அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு சட்டம் வந்திருக்கு, குடியுரிமை சட்ட திருத்த சட்டம். முதல்ல சட்ட திருத்த மசோதாவாக இருந்தது, சிஏபி, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு இருந்தது. அது பாராளுமன்றத்தில் நிறைவேறி குடியரசுத் தலைவர் கைக்கு போய் அவர் கையெழுத்து போட்ட பிறகு அதுவே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக மாறுது, சட்டமாக மாறும். குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்ட பிறகு தான் சட்டமாக மாறும், இப்போ சட்டமாக மாறிடுது. இதை பற்றி நிறைய தப்பு அபிப்பிராயங்கள் இருக்குது. ஊரை ஏமாத்துற கூட்டம் ஊரை ஏமாத்திட்டு இருக்கு. காந்தியடிகள் பேரை சொல்லி 70 வருஷமாக ஏமாத்துறது மாதிரி இப்போ இதை சொல்லியும் ஏமாத்துறாங்க. அங்கங்கேயா வன்முறைகள் வெடிச்சிருக்குது. காந்தியடிகள் பேரை சொல்லி இந்த போராட்டம் நடத்துகிற இந்த கூட்டத்தில் எவ்வளோ அயோக்கியங்கன்னு பாருங்கள். காந்தியடிகளும் 1920 வாக்கில் ஒத்துழையாமை இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தார். என்னுடைய ஞாபகத்துக்கு சரியாக இருந்தால் நீங்கள் பள்ளியோட பாடத்தில் மாற்றியிருந்தால் திருத்திங்க. சட்டமறுப்பு இயக்கம் ஒன்று ஆரம்பித்தார், ஒத்துழையாமை இயக்கம் ஒன்று ஆரம்பித்தார், வெள்ளியனை வெளியேறு இயக்கம் ஒன்று ஆரம்பித்தார். 1920, 1930, 1942 நான் நினைக்கிறேன். இந்த 20 ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கும் போது என்னாச்சுன்னா, மத்திய பிரதேசம் அந்த மாதிரி பகுதியில் சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல, உத்தரப்பிரதேசமா எனக்கு அந்த பேரெல்லாம் நான் கரெக்டாக சொல்கிறேன் தெரியாது, உச்சரிப்பு சரியாக தெரியாது, ஆனால் உத்தேசமாக இதுதான். அங்கே ஒரு காவல் நிலையத்தை தீக்குளுத்திட்டாங்க போராட்டக்காரங்க. உடனே மகாத்மா காந்தி போராட்டத்தையே நடத்திட்டார். அவருக்கு எப்போவுமே ஒரு பழக்கம், லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு சொல்கிறாங்கன்னு போராடி போராட வருவாங்க. நாடே போராட்டத்தில் இறங்கியிருக்கும், யாராவது ஒருத்தர் வன்முறையில் ஈடுபடுவார், வெள்ளக்காரனை அடிச்ச விட்டு அடிச்சிடுவார். இது மாதிரி ஏதாவது சின்ன விஷயம், பெருசாக ஒன்று வேண்டாம், இது மாதிரி ஏதாவது சின்ன விஷயம் பண்ணிடுவார். உடனே மகாத்மா காந்தி போராட்டத்தையும் நிறுத்திடுவார். சட்டமறுப்பு இயக்கத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இதே கேள்வி தான் வந்தது, இதுதான் காந்தி. ஒரு சின்ன வன்முறை ஏற்பட்டாலும் போராட்டத்தை நிறுத்துறவர் காந்தி. இன்னைக்கு உள்ள பொறுக்கி கூட்டம் அப்படி இல்லை, பொறுக்கின்னா ஓட்டு பொறுக்கிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன். அதனால் காந்திகள் பிரச்சனை இவங்க யாருக்கும் யோகியது கிடையாது. சத்தியாகிரகம், போராட்டம், இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. உங்களுக்கு அரசாங்கத்திட்ட ஏதாவது குறைபாடு இருந்தால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது போராட்டம் கிடையாது, அது அயோக்கியதனம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நீதிமன்றத்தில் வழக்கு போடுறது. இப்போ சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்கும் அவருமே கேஸ் தான் போடுவார். அவர் ஒரு நாள் ரோட்டில் இறங்கி போராடினது கிடையாது. அதனால் நாட்டில் என்ன அநியாயம் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வழி என்னென்னா, நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறது. ஆனால் எனக்கு தெரியும், இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொறுக்கி கூட்டம் இருக்கேன், பள்ளிக்கூடம் காலேஜ் இந்த மாதிரி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது எனக்கு நான் அனுபவிச்சது சொல்கிறேன், நீங்கள்லாம் எப்படி எனக்கு தெரியாது, என் காலத்தை நான் அனுபவிச்சது சொல்கிறேன். அதாவது என்னைக்காவது லீவு வேணும்னு தோணும், கொஞ்சம் மஜா பண்ணணும்னு தோணும், ஜாலியாக இருக்கணும்னு தோணும், உடனே என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருவாங்க. லைப்ரரிக்கு வந்து டோக்கன் இன்னும் தரல, மாணவர் சங்க தேர்தல் வைக்கல, என்ன காலேஜ் லெவலில் சொல்கிறேன், இன்னைக்கு பஸ்ஸில் வரும்போது அந்த காலேஜ் பையனும் இந்த காலேஜ் பையனில் வாக்குவாதம் வந்து அடிதடி வந்துட்டுது, அந்த காலேஜ் பையன் நம்ம பையனை அடிச்சிட்டான், அதனால் நமக்கு காலேஜ் ஸ்ட்ரைக் பண்ணணும். இதெல்லாம் பஸ்லேயே பேசி முடிவு பண்ணி ட்ராவா பண்ணி வருவாங்கன்னு நினைக்கிறேன் காலேஜ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. நான் இதை கவனிச்சிருக்கிறேன், இது எனக்கு தெரியும். நல்ல காலேஜ் போகிற பசங்களுக்கு முக்கியமாக, பள்ளிக்கூட பசங்களுக்கு இவ்வளவு கெட்ட பழக்கம்லாம் கிடையாது, காலேஜ் போகிற பசங்களுக்கு லீவு வேணும்னு தோணுச்சுனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இப்போ காலேஜ் எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் கலந்து சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் காந்தியடிகளுடைய போராட்டம் கிடையாது,
காந்தியடியுடைய சத்தியாகிரகம்ங்கிறது அது ஒரு தனி லெவல். அதனுடைய அடிப்படை முதல் என்னன்னா, நான் உங்களை என்னுடைய எதிரியா பார்க்க கூடாது. முதல் விஷயம், நான் உங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணலாம், ஆனா உங்களுக்கு நான் என்னுடைய எதிரியா நினைக்க கூடாது. நான் எதுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறேன், நான் எதுக்கு போராட்டம் பண்றேன்னா, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன் உங்க கெட்ட மனசை மாத்துறதுக்காக வேண்டி, அல்ல நீங்க செய்கிற தப்ப நீங்களே திருத்திக்கிறதுக்காக வேண்டி. காந்தியடியுடைய போராட்டத்துடைய அடிப்படை இப்படி இருக்கு. அதனால நமக்கு காந்தியடியின் பேரை சொல்லி இந்த போராட்டம் நடத்துறது எந்த விதமான அருகதையும் கிடையாது. அத்தனையும் பொறுக்கி கூட்டம் ரோட்ல இறங்கி வண்டிகளை எரிக்கிறதும் ட்ரெயினை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் பண்றதுக்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கா, அதான் முக்கியமான கேள்வி. முதல்ல குடியுரிமை சட்ட திருத்த மசோதானா என்ன அப்படின்னு நமக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி நாம ஒரு சில பின்னணிகளை தெரிஞ்சுக்கணும். நம்ம நாடு, இப்ப இருக்கிற நாடு, 1947 சுதந்திரம் வாங்கிச்சு இல்லையா. August 15 சுதந்திரம் கொடுத்தாங்க. இந்த நாடு உண்மையிலேயே இலங்கை, பர்மா, மலேசியா, ஆப்கானிஸ்தான் இது எல்லாம் அடங்கின ஒரு நாடா இருந்தது. சேரசோழ பாண்டியர்கள் இருந்தாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் கலாச்சார ரீதியா பண்பாட்டு ரீதியா நாம எல்லாரும் ஒரே இதாக தான் இருந்தோம். வெள்ளக்காரங்க வந்த பிறகு அவங்க இந்த நாட்டை இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு பிரிக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கு ஜின்னா அப்படின்னு ஒருத்தரை தூண்டி விட்டாங்க, அல்லது அவங்களை தூண்டி விடாமலே வேலை செய்கிறவங்க அதனால தூண்டி விடாமலே அவர் கேட்டார்னு வச்சுக்கோம், எப்படி வேணாலும் சொல்லலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஜின்னாங்கிறவர் தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்டார். அதாவது எந்த அடிப்படையிலனா, மத அடிப்படையில் தனி நாடு வேணும்னு கேட்டார். சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் வேற மதங்கள் பொதுவாக கிடையாது. அந்த சமய காலகட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு சொராஸ்திரியர்களும் பாரசீகர்களும் உயிருக்கு தஞ்சம் தேடி வந்தாங்க. அதாவது முஸ்லீம்கள் சவுதி அரேபியா பக்கம் தலையெடுக்க ஆரம்பிச்சவன முகமது நபி பிறந்த பிறகு அங்க இருக்கிற மற்ற மதத்துக்காரங்களை எல்லாம் கொல்ல ஆரம்பிச்சாரு. இது நான் சொல்றது வரலாறு, யாரையும் மோசமாக பேசணும்னு இருக்க வேண்டிய இல்லை, நீங்கள் விஷயங்களை நீங்களே தேடி எடுத்துக்கலாம், இருக்கவே இருக்கு கூகுள். முகமது நபி தலையெடுக்க ஆரம்பித்த உடனே, இஸ்லாம் மதம் தலையெடுக்க ஆரம்பித்த உடனே அந்த பகுதியில் உள்ள மக்களை எல்லாம், மற்ற மதத்துக்காரங்களை எல்லாம் கொல்ல ஆரம்பித்தார். அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான் அப்படிங்கிற நாட்டுக்கு அந்த காலத்து பேர் பாரசீகம். யூப்ரடிஸ், டைகரிஸ் நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி, ரொம்ப பழைய நாகரீகத்தின் தொட்டின் மேலில் ஒன்றா இருந்த இடம். அது பின்னாடி பாரசீக ராஜ்யமாக இருந்து பர்சியான்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்த மக்களுக்கு பார்சி மக்கள்னு பேர். அவங்க அக்னியை வழிபடக்கூடியவங்க, அவங்க உயிருக்கு தப்பி இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது, இன்னைக்கும் இந்தியாவில் அவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாட்டா எல்லாம் அந்த பார்சி இனத்தை சேர்ந்தவர் சரியா. அவங்களுக்கு உரிய கௌரவத்தோடு நம்ம நாடு இன்னைக்கும் நடத்திட்டு இருக்கு. அவங்களும் நம்ம நாட்டில் உள்ள ஒரு சிறுபான்மையினர். அடுத்தது கிறிஸ்தவம் தலையெடுத்தது, அவங்க நிறைய பேர் மற்ற மதத்துக்காரங்களாம் கொண்டாங்க, அவங்களால பல பேர் உயிருக்கு தப்பி வந்தாங்க. இதில் ஹிட்லர் அப்படிங்கிற கிறிஸ்தவர் யூதர்களை கொன்னு அனுப்ப ஆரம்பிச்சார், லட்சக்கணக்கான யூதர்களை கொன்னாரு. அதில் உயிருக்கு தப்பி யூதர்கள் உலகம் முழுக்க போனாங்க. அந்த போன யூதர்களில் ஒரு கூட்டமும் இந்தியாவுக்கு வந்தது, அவங்களும் இந்தியாவில் அடைக்கலம் கொடுக்கப்பட்டாங்க. சென்னையில் கூட ஒரு யூத வழிபாட்டு ஸ்தலம் இருக்கு, அவர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறுபான்மையினர். இன்னைக்கும் இஸ்ரேல் இன்னைக்கு இவர்களுக்கு ஒரு நாடு இருக்கு. அந்த நாடு இந்தியாவை ரொம்ப மரியாதையாக வச்சிருக்குன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நாம அந்த காலத்தில் அவங்க உயிருக்கு அல்லாடிக்கிட்டு இருந்த போது நாம அவங்களுக்கு தஞ்சம் கொடுத்தோம் அப்படிங்கிறது. அதனால உலகத்துல உள்ள எந்த மதத்துக்காரங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உயிருக்கும் வாழ்றதுக்கும் பிரச்சனை வந்த போதெல்லாம் அவர்கள் இந்தியாவை நம்பிக்கையோட தேடி வந்தாங்க. இந்திய இந்து மக்களே இருந்த இந்தியா அவங்க எல்லாருக்கும் புகலிடம் கொடுத்து வச்சிருக்குது. இன்னைக்கும் அதே கௌரவத்தோடு அங்கே இருக்கிறாங்க. அவங்க இந்தியாவில் மத மாற்றங்களில் ஈடுபடுறது கிடையாது. அவங்க அவங்க மதத்தை கடைபிடிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்மளை மாத்துறது கிடையாது. இந்த பின்னணியில் பார்த்தீங்கன்னா பிறகு கொஞ்சம் பேர் வந்தாங்க,
அவங்க நம்மளை எல்லாம் மதம் மாற்ற ஆரம்பிச்சாங்க. கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்ன அல்லது 1000 வருஷத்துக்கு வாக்கில் முஸ்லீம்கள் வந்தாங்க. அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவர்கள் வந்தாங்க. கிறிஸ்தவர்கள் வேற கள்ளக்கணக்கெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பிறகு தான் கிறிஸ்தவர்கள் வந்தாங்க. அவங்க எல்லாம் மதம் மாற்ற ஆரம்பித்தாங்க. வாழ்முனையிலையோ மெரட்டியோ என்னென்ன விதத்தில் மதம் மாற்றப்படியோ மதம் மாற்றுறாங்க. இப்படி மதம் மாற்ற பண்ணி வந்தவங்க தான் இன்னைக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியாவில் எல்லாம் இருக்கிற முஸ்லீம்கள். அதாவது இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் உண்மையிலேயே, அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்த முஸ்லீம்கள் எண்ணிக்கை குறவு. கிறிஸ்தவர்களானாலும் முஸ்லீம்களானாலும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களில் பெரும்பான்மையானவங்க எல்லாருமே நம்முடைய ஒரு உறவினர்கள் தான், மூதாதையர்களில் இது வந்தவங்க தான். இந்துக்களாக இருந்த இன்னைக்கு அவங்க அப்பா இந்துவாக இருந்துக்கலாம், அல்லது தாத்தா இந்து வரலாம், அல்லது தாத்தாவுக்கு தாத்தா கூட்டாக இந்துவாக இருந்துக்கலாம். அந்த மாதிரி பட்ட ஒரு பரம்பரையில் வந்தவங்க தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே. இதுவும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோம். அப்போ இந்த பின்னணியில் இந்தியா சுதந்திரம் கொடுக்கும்போது ஒரே இந்தியாவாக சுதந்திரம் கொடுக்கறது மற்றவர்களுக்கு சிரமம் நினச்சிருப்பாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தனித்தனியாக சுதந்திரம் கொடுத்தாங்க. முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பாகிஸ்தான், இந்துக்கள் அதிகமாக இருக்கிற இடம் அல்லது மிச்ச இடம் இந்தியா அப்படின்னு. அந்த சமயத்தில் இன்னும் சில பிரச்சனைகள் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. படித்தவனுக்கு விவரம் இருக்காது அப்படிங்கிறதுக்கு சில உதாரணம் சொல்லணும்னா இந்த சம்பவங்களை சொல்லலாம். ஓட்டெடுப்பு நடத்தின போது தென்னிந்தியா பாகிஸ்தான் வேணும்னு சொல்லிச்சு. அதாவது நான் பாகிஸ்தானுக்கு போகிறேன்னு சொல்லிச்சு. தென்னிந்தியாவில் இருந்த முஸ்லீம்கள் எல்லாம் நான் பாகிஸ்தானுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. வட இந்தியாவில் இருந்த முஸ்லீம்கள் எல்லாம் நான் பாகிஸ்தானுக்கு போகலைன்னு சொன்னாங்க. ஆனாலும் பாகிஸ்தான் பிரித்து கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணி எந்தெந்த முஸ்லீம்களுக்கு பாகிஸ்தான் போகணுமோ போகலாம், அதாவது முஸ்லீம்கள் எல்லாருமே பாகிஸ்தான் போயிடலாம், ஹிந்துக்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதுதான் முதல் கட்டம் நடந்தது, சரியா? அதுக்கப்புறம் ஒரு குழப்பம் நடக்குது. காந்தியடிகள் சொல்கிறாரு, இந்தியாவில் இருக்கிறவங்களில் யார் விரும்புகிறீங்களோ அவங்க போகலாம். காந்தியடிகள் மாதிரிப்பட்ட தலைவர்கள் எல்லாரும் இங்கே இருக்க விரும்புகிற முஸ்லீம்கள் இங்கே இருக்கலாம். நாங்கள் எப்போவும் இதுவரைக்கும் எப்படி மற்ற மதத்துக்காரங்களை மரியாதையோடு நடத்தினமோ அந்த மாதிரி தொடர்ந்து மரியாதையோடு நடத்துவோம். அதனால் நீங்கள் வந்து பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பகுதியில் இருந்த இந்துக்கள் சில பேர் வந்தாங்க, சில பேர் வரல. இந்த பகுதியில் இருந்த முஸ்லீம்களில் சில பேர் போனாங்க, ரொம்ப பேர் போகல. இந்த சமயத்தில் சுதந்திரம் கொடுக்கப்படுது. பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருந்த முஸ்லீம்கள் அங்கே இருந்த சிறுபான்மையினர்களாக, இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம், பார்சிகளாக இருக்கலாம், சமணர்களாக இருக்கலாம், ஜைனர்களாக இருக்கலாம், இந்த மாதிரிப்பட்ட சிறுபான்மையினரை கொன்று மதமாறணும் இல்லது சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்தாங்க. அப்போ அங்கே இருந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, உயிருக்கு பயந்து வர ஆரம்பித்தாங்க. பயந்து வராதவங்களை கற்பழிச்சும் வெட்டி கொண்டும் ட்ரெயினில் போட்டு அனுப்புகிறாங்க. 1947 August 15 ஒட்டி நடக்கிற சம்பவம் இது. அதே மாதிரி பங்களாதேசத்துலேயும் இதே மாதிரி நடந்தது. அதில் நவகாளி அப்படிங்கிற ஒரு இது முக்கியம். அங்கே காந்தியடிகள் சமாதானம் பேச போனார். இப்படி நடந்துட்டு இருந்த உடனே லட்சக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டு பெட்டி பெட்டியாக ட்ரெயினில் வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்தியாவிலையும் அதுக்கு எதிர்வினை உண்டாச்சுது. இங்கேருந்து பதிலுக்கு முஸ்லீம்களை அந்த மாதிரி அனுப்ப ஆரம்பித்த உடனே அந்த பிரச்சனை அப்போதைக்கு நின்று, அந்த சமயத்திலே ஆயிரக்கணக்கான இந்து சிறுபான்மையினர்கள், சிறுபான்மையினர்கள் இந்த அர்த்தம் வந்து இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஜைனர்கள், சமணர்கள், பார்சிகள், இந்த மாதிரிப்பட்டவங்க. அதுக்கு பிறகும் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருந்தது. இந்த மாதிரி நடக்கலையே தவிர பிறகும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. 1947 பாகிஸ்தானில் இருந்த இந்துக்களுடைய எண்ணிக்கை 25%னா, இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்துக்கள், இந்துக்கள்னா சிறுபான்மையினர், என்ன சிறுபான்மை வார்த்தை நீங்கள் குழப்பிட கூடாதனால இந்துக்கள் வார்த்தையை பயன்படுத்துகிறேன், உண்மையில் சிறுபான்மையினர், அவங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு 1.5%. 25% 1947 இருந்த மற்ற மதத்துக்காரங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு பாகிஸ்தானில் 1.5%. அதே மாதிரி பங்களாதேஷ் 1971 லட்சக்கணக்கான இந்துக்களை கொண்டு அனுப்ப ஆரம்பித்தாங்க. அதனால தான் இந்திரா காந்தி
அங்கே படையெடுத்து அந்த நாட்டை பிரித்து கொடுத்து அவங்ககிட்ட ஒரு கையெழுத்தும் போட்டு வாங்கினார். நேரும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வாங்கினார். நேரு லியாக்கத் அலி கான் ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்க இப்படி கையெழுத்து போட்டுதாங்க, நீங்கள் வந்து மற்ற மதத்துக்காரங்கள ஓதரம் பண்ணக்கூடாதுன்னு. அந்த அவங்க கடை பாகிஸ்தான்காரங்க கடைபிடிக்கல. அப்புறம் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவங்ககிட்ட அப்புறம் மறுபடி இந்திரா காந்தி காலத்தில் ஒப்பந்தம் போட்டு நீங்கள் எங்கள் மதத்துக்காரங்களெல்லாம் அதை இந்துக்களெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. திருப்பி மறுபடியும் அங்கே ஆட்சி மாறிச்சுட்டு அங்கே பண்ணாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி வர்றது வரையிலும் அங்கே இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இருந்துட்டு இருந்தது, இப்போவும் இருக்குது. முன்ன மாதிரி அதிகமாக இல்லையே தவிர ஆனால் ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யுது. இப்போ இதுதான் பின்னணி, சரியா? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மாதிரி நாடுகளில் இருந்து அந்த நாடுகள் முஸ்லீம் நாடுகளாக மாறினது. அந்த சமயத்தில் இந்தியா இந்து நாடாக மாறி இருக்கணும் அப்படித்தான் முதல்ல திட்டம் இருந்தது. அப்புறம் அதை யாரோ சொதப்பிட்டாங்க. சொதப்பினால இந்தியா முஸ்லீம் நாடு இல்லாமல் இந்து நாடாக மாறலை. ஆனால் அதுக்கு பிறகு 1975 வாக்கில் நினைக்கிறேன் இந்திரா காந்தி, அது வரைக்கும் இந்தியா வந்து மதசார்பற்ற நாடு கிடையாது, இந்து நாடும் கிடையாது மதசார்பற்ற நாடும் கிடையாது. 1975 வாக்கில் இந்திரா காந்தி செக்யூலர், அதாவது மதசார்பற்ற நாடு அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த திருத்தம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படலை. முறைப்படி பாராளுமன்றம் நிறைவேற்றி சேர்க்கணும் இல்லையா, அந்த மாதிரி இது வரைக்கும் ஆகலை. ஆனால் திருத்தம் மட்டும் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போ 1947 இருந்து இந்துக்கள் உயிருக்கு பயந்து மதத்தினால் மதம் காரணமாக அட்டூழியங்களுக்கு ஆளாக்கப்பட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க 2014 வரை, சரியா? உயிர் பிழைச்சி வந்தவங்க மட்டும், மதம் மாறி போனவங்க கணக்கு கிடையாது, செத்து போனவங்க கணக்கு கிடையாது, உயிர் பிழைச்சி தப்பி வந்தவங்க மட்டும். இந்த 2014 வரையிலும் இப்படி வந்தவங்களுடைய எண்ணிக்கை நம்ம கையில் இருக்க கணக்குப்படி 31,313. எவ்வளவு? 31,313. இப்போ இந்த குடியுரிமை சட்டம் வந்ததுனால எத்தனை பேர் இந்தியாவினுடைய குடிமகன் ஆக போகிறாங்கன்னா 31,313 பேர் தான். இதில் 2 பார்சி, 2 கிறிஸ்டின், இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. இதனால் இந்தியாவினுடைய கோடிக்கணக்கான மக்கள் தொகையில் எவ்வளோ தான் கூட போகிறாங்க, 31,313 பேர் தான். 2014 மேலே வந்தவங்க எல்லாம் இதில் வர முடியாது, இதில் சேர முடியாது. அப்போது இது ஒரு பக்கம். அப்போ இது வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சட்டமா அப்படின்னா கிடையாது. ஏன் கிடையாது? முதல் விஷயம், இந்த சட்டம் வந்து நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனைக்காக வேண்டி இந்த சட்டம் எழுதலை. இது ஈழத்தமிழர்களுக்காக வேண்டிய இந்த சட்டம் எழுதலை, அல்லது மலேசிய பர்மாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக வேண்டிய சட்டம் இல்லை, அல்லது நேபாள் பூட்டான் இந்த மாதிரி இருக்கிற நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக வேண்டிய சட்டம் கிடையாது. இந்த சட்டம் வெறுமனே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மாதிரி 3 இஸ்லாமிய நாடுகளில் இருந்து கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிற மக்களுக்காக மட்டும். இஸ்லாமிய நாடுகள் யாரை கொடுமைப்படுத்தும்? மற்றவங்கள தானே. அதனால் அவங்கள மட்டும் இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கு. முஸ்லீம்களும் இந்த லிஸ்ட்டில் வைக்கலை. ஏன்னா முஸ்லீம்கள் முஸ்லீம்களை கொடுமைப்படுத்த மாட்டாங்க பொதுவாக. ஆனால் இவங்க ரொம்ப விசேஷமானவங்க, அவங்க அவங்களையும் கொடுமைப்படுத்துவாங்க, அது வேறு இருக்குது. அதனால் அது மத ரீதியான கொடுமைன்னு சொல்ல முடியாது. வகுப்பு ரீதியான கொடுமையை தவிர மத ரீதியான கொடுமை கிடையாது. இது மத ரீதியான கொடுமையை மட்டும் இந்த சட்டம் இது பண்ணுது. அந்த மாதிரி கொடுமைப்படுத்தப்பட்டவர்களெல்லாம் இந்தியாவினுடைய 2014 வரைக்கும் வந்தவங்களை மட்டும் இந்திய குடிமக்களாக அங்கீகரிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து திருசங்கு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க, அங்கேயும் இல்லை இங்கேயும் நின்றுட்டு இருக்காங்க. இனிமேல் அவங்க திரும்பி போகிறது இல்லை, அவங்களுக்கு இந்திய குடிமக்கள் உரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சட்டம் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம மாதிரிப்பட்ட யாருடைய குடியுரிமையிலையும் எந்த விதத்திலையும் தலை போடவே இல்லை. நம்ம யாருடைய குடியுரிமை இதனால் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஏற்கனவே இருக்கிற இந்திய குடிமக்களுக்கான சட்டம் கிடையாது. இது அகதிகளாக வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான். இது முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்துருவாங்க, அது
என்ஆர்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டம் கொண்டு வர வேண்டாம், ஏற்கனவே 1965 வாக்கில் ஒரு சட்டம் வந்து அந்த சட்டம் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. அந்த சட்டத்தை அமல்படுத்தலையே தவிர சட்டம் ஏற்கனவே இருக்குது. இந்தியாவில் உள்ள குடிமக்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு எடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் ஒரு அடையாள அட்டையெல்லாம் கொடுக்கணும் ஒரு அப்படின்னு ஒரு பே இது 1965 இருக்குது. 2013 மறுபடி இதை பற்றி பேசலாம் வந்தது, கோர்ட் உத்தரவெல்லாம் போட்டது. இந்த பின்னணியில் ஒரு சட்டம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க, இந்திய குடியுரிமை சட்டம் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா, நாம் எல்லாரும் இந்தியாவுடைய குடியுரிமை மக்கள் அப்படிங்கிறது ஒரு அடையாள அட்டை வாங்கிக்கணும். சரி, இந்த விஷயத்தில் எப்படின்னு பார்த்தா, இதுக்கு சில அடையாளங்கள் நீங்கள் கொடுக்கலாம். ஒன்று, உங்கள்கிட்ட ஆதார் இருந்ததுன்னா நீங்கள் இந்திய குடிமகன் தான். உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இருந்ததுன்னா நீங்கள் இந்திய குடிமகன் தான். நீங்கள் உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் இந்திய குடிமகன் தான். இது ஒன்றும் இல்லை அப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் இருந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தால் நீங்கள் இந்திய குடிமகன் தான். இந்திய குடியுரிமைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, 1965 வாக்கிலே எழுதி வச்சது. அதில் சுமார் 5 விதமான சட்டம் இது வச்சுருக்காங்க, இப்படி இப்படி இருந்தால் இந்திய குடிமகன்னு. அது நம்ம எல்லாருக்கும் அப்ளை ஆகும். அந்த அடிப்படையிலையும் நாம் எல்லாருமே இந்திய குடிமகன்னா இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. நீங்கள் முஸ்லீம்களாக கிறிஸ்தவர்களாங்கிற பிரச்சனையெல்லாம் வரப்போகிறதில்ல. அதனால் அதை பற்றி பரப்பக்கூடியதும் போய் ஏமாத்து பிரச்சாரம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நாம் பாகிஸ்தான் பங்களாதேசத்தில் இருந்தெல்லாம் முஸ்லீம்கள் வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான இவங்களுடைய இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இதே அயோக்கிய கூட்டம் தமிழ்நாட்டில் ஹிந்தி வரக்கூடாது, சமஸ்கிருதம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் இங்கிலீஷ் வரலாம், உருது வரலான்னு வாழ முடியும். தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி வரக்கூடாது, சமஸ்கிருதம் வரக்கூடாது, ஆனால் உருது வரலாம், இங்கிலீஷ் வரலாம். இது இரட்டை வேடன்னு அர்த்தம். நீ தமிழை காப்பாற்ற தமிழை பற்றி மட்டும் பேசணும், வேற எந்த மொழியும் அனுமதிக்க கூடாது. அப்போ உனக்கு சௌரியமான மொழியை அனுமதிப்ப, சௌரியம் இல்லாத மொழியை அனுமதிக்க மாட்டேன்னா ரெட்டை வேடன்னு அர்த்தம். அடுத்தது வாங்க, இப்போ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த ஏமாத்து பேருடைய ஒருவேளை இந்திய அரசாங்கம் இந்த இப்போ இருக்கிற சட்டத்தில் இலங்கையில இருந்து வரக்கூடிய சிங்களவர்களை நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிச்சதுன்னா, இந்த ஓட்டு பொறுக்கி போட்டு ஒத்துக்கிடுமா? ஈழ தமிழர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க, ஈழ சிங்களர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்களா? சொல்றது இல்லை. ஏன்? அதுல பாரபட்சம் இல்லையா? ஈழ தமிழர்களுக்கு கொடுக்கணும்னா, ஈழத்து இந்துக்களுக்கு கொடுக்கணும்னா, ஈழத்து புத்தர்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது? புரியுதா? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டம் இலங்கையில இருக்கக்கூடிய சிங்களர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லுமா? சொல்லாது. இரட்டை வேடம். அடுத்தது, இதே கூட்டம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிச்சதுன்னா, பர்மால இருந்து கொஞ்சம் முஸ்லீம்கள் வந்தாங்க, அந்த முஸ்லீம்களை இந்தியாவில் சேர்க்கணும், குடியுரிமை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ பர்மால இருந்து முஸ்லீம்கள் வந்தால் குடியுரிமை கொடுக்கணும், ஆனால் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து இந்துக்கள் வந்தால் கொடுக்க கூடாது. இது ரெட்டை வேடம். அடுத்தது, இதே இவங்க அதாவது காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2013 வாக்கில் நினைக்கிறேன், மன்மோகன் சிங் மூணா இருக்கு, பாஜபாய் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் நம்முடைய பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு, இப்படி பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருந்தெல்லாம் சிறுபான்மையினர்கள், இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மாதிரிப்பட்டவங்க எல்லாம் முஸ்லீம்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு நம்ம நாட்டுக்கு வராங்க, அவங்க நம்ம நாட்டை அடைக்கலம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நாம் குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு மன்மோகன் சிங் பேசியிருக்காரு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி மம்தா பானர்ஜி அவங்க பாராளுமன்றத்தில், ஒரு சில வருஷம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே பாராளுமன்றத்தில் மம்தா பானர்ஜி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே மம்தா பானர்ஜி, பாகிஸ்தான் பங்களாதேஷ்லேருந்து வந்த ஹிந்துக்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு பேசியிருக்காங்க. அதே மாதிரி அஸ்ஸாமில் இப்போ ஒரு என்ஆர்சி நடந்து முடிஞ்சிருக்கு, அதில் இவங்க எல்லாருமே முஸ்லீம்களை அதில் குடியுரிமை கொடுக்கணும்னு பேசினாங்க. அப்போது இவங்க எல்லாருமே ரெட்டை வேடம் போடுறவங்க அப்படிங்கிறது இதில் தெளிவாக இருக்கும். அப்போ ஒரு முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும், அல்லது ஒருத்தர்களுக்கு கொடுக்கணும், ஒருத்தர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா அது ரெட்டை வேடம். அதனால் இவங்க பேசுகிற யாருக்குமே உண்மையிலேயே மனசில் நேர்மையோ உண்மையோ கிடையாது. இதுவும் ஒன்று நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போது இந்த இப்போ வந்திருக்கிற சிஏஏ அப்படிங்கிறது எந்த விதத்துலேயும் முஸ்லீம்களுக்கு எதிரானது கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்,
இனிமேல் வரப்போற என்ஆர்சியும் முஸ்லீம்க்கு எதிரான கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன், அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்றேன். 1947 இருந்து பாகிஸ்தான்ல இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் முஸ்லீம்களும் நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதாவது உலகம் முழுக்க இருந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து முஸ்லீம்கள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க, ஈரான்ல இருந்து முஸ்லீம்கள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க, உலகம் முழுக்க இருந்து முஸ்லீம்கள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. நிறைய ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்க, முஸ்லீம்களும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் அகதிகளா இருந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர், ஒன்னு ரெண்டு இல்ல, கோடிக்கணக்கான பேர் இந்தியாவில் அகதிகளா இருக்கிறாங்க. இதுல நிறைய பேர் முஸ்லீம்கள், முக்கியமா பங்களாதேஷ் முஸ்லீம்கள். சரி, இவங்க எல்லாருக்கும் நாம, அதாவது அகதிகளாக வர்றது ஒண்ணு, குடியுரிமை கொடுக்கறது ஒண்ணு, இந்த ரெண்டு வித்தியாசமான விஷயம். இவங்க எல்லாருக்குமே நம்ம அகதி உரிமை கொடுத்து வச்சிருக்கிறோம். ஈழத்தமிழர்களுக்கு இருக்கிறது மாதிரி பங்களாதேச முஸ்லீம்கள் இருக்காங்க, பாகிஸ்தான் முஸ்லீம்கள் இருக்காங்க, ஈரான் முஸ்லீம்கள் இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா முஸ்லீம்கள் இருக்காங்க. இங்க வந்து அகதிகளா அவங்க இருக்காங்க. இனி இந்த அகதிகளா வந்தவங்கள கூட இவங்க எல்லாருமே இந்தியாவில் எனக்கு குடியுரிமை வேணும்னு விண்ணப்பிக்கலாம். சரியா, அப்படி குடியுரிமை வேணும்னு விண்ணப்பிச்சா அவங்கள அரசாங்கத்தில் சில சட்டத்திட்டம் இருக்கு, அதுபடி இந்த அரசாங்கம் பரிசீலிக்கும், பரிசீலித்து அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு சோனியா காந்தி இருக்காங்க. சோனியா காந்தி இந்த நாட்டுக்காரங்களா? கிடையாது. அவங்க இன்னைக்கு இந்திய குடிமகன். ஆனது ராஜீவ்காந்தி பிரதமர் ஆன பிறகு அவங்க வந்து இந்திய குடியுரிமைக்கு விண்ணப்பிச்சு இந்திய குடியுரிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோனியா காந்தி உங்களுக்கு படிச்சு தெரியல, அந்த உதாரணம் சொன்னேன். இதை மாதிரி நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அவங்களில் தகுதியானவங்க கருதப்பட்ட எல்லாருக்கும் இந்திய குடியுரிமை கொடுக்கப்படுது, இனிமேல் கொடுக்கப்படும். அதுக்கு தனி சட்டத்திட்டம் இருக்கு. அகதிகளாக வந்தவர்கள் இனி தன்னுடைய நாட்டுக்கு போக விருப்பம் இல்லை, நாங்கள் இங்கே தங்கிக்கிறோன்னு நினைச்சாங்கன்னா அவங்க முறைப்படி நம்ம நாட்டில் விண்ணப்பிக்கலாம். அப்படி விண்ணப்பிக்கிறவங்களுடைய விண்ணப்பத்தை அரசாங்கம் பரிசீலித்து கொடுக்கும். இது 70 வருஷமாக நம்ம நாட்டில் பழக்கத்தில் இருக்கிற விஷயம், இனிமேலும் அது இருக்கு. அதனால் பாகிஸ்தான் முஸ்லீம்களுக்கு குடியுரிமை கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அவங்க முறைப்படி விண்ணப்பிச்சா தகுதி இருந்தா அவங்களுக்கும் கிடைக்கும். இது 2014 மேலே வந்த இந்துக்கள், பார்சி, சீக்கியர்கள் இவங்க எல்லாரும் கூட அந்த முறைப்படி தான் குடியுரிமை வாங்கணும். 2014 முன்னாடி வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் குடியுரிமை கொடுக்குமே தவிர, அதை தாண்டி வருகிறவர்களுக்கு முறைப்படியான விண்ணப்பத்தின் மூலமாக தான் குடியுரிமை பெற முடியும். அப்படி கொடுப்பாங்க. அதனால இந்த சட்டத்தை பற்றி பரப்பக்கூடிய அத்தனை என்ன பொறுத்த வரைக்கும் போய் என்ஆர்சின்னு ஒரு சட்டம் வரவே இல்லை. அதாவது இந்தியாக்காரங்கெல்லாம் ஒன்று நம்முடைய குடியுரிமை நம்ம வந்து எதாவது அடையாளம் காட்டினா தான் நம்மளை இந்திய குடியுரிமைன்னு ஏற்றுக்குவாங்க, இல்லாட்ட நம்மளை துரத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிறது ஃப்ராடு. ஏன்னா அப்படி ஒரு சட்டம் வரவே இல்லை, வரும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் வரல. ஒன்று இருக்க வந்திருக்கிற சட்டமும் எந்த விதத்துலையும் இந்திய குடிமக்கள் சம்மந்தப்பட்டது கிடையாது. முழுக்க முழுக்க வெளிநாட்டிலிருந்து அகதிகளாக வர்றவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அதில் 3 முக்கியமான நாடு மட்டும் அதில் சுத்த சட்டத்தில் இருக்குது, வேறு எந்த ஆட்களுக்கும் இது பொருந்தாது. அதனால் இது முஸ்லீம்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறதோ அல்லது காந்தியடிகளுடைய எண்ணத்துக்கு எதிரானது அப்படிங்கிறதெல்லாம் ஊரே ஏமாத்துற கூட்டம். காந்தியடிகள் பேரை சொல்கிறதுக்கு இவங்க யாருக்கும் தகுதியே கிடையாது, நான் முதலே சொல்லிட்டேன், எப்படின்னு நிரூபிச்சிட்டேன். இப்போ நான் சொன்னதுக்கு உங்களுக்கு யாருக்காவது மாற்ற கருத்து இருந்தால் இல்லது வேற ஏதாவது கூடுதல் கேள்வி இருந்தால் கேட்கலாம். எனக்கு தெரியாத ஏதாவது தகவல் தான் நான் தெரிஞ்சுக்குவேன். இந்த குடியுரிமை சட்டம் சட்டங்கிறது வெறுமனே 2 பக்கம்தான். சரியா, நீங்கள் வந்து அந்த 2 பக்கம் பேப்பர் இன்டர்நெட் எல்லாம் கிடைக்கும், வாங்கி நீங்களே படித்து பாருங்க. அதில் எங்கேயுமே இவங்க யாரும் சொல்கிற மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. அது ரொம்ப இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சால் அல்லது தமிழ் மொழியில் கூட டிரான்ஸ்லேட் பண்ணி கூட கிடைக்குமா இருக்கும், கண்டிப்பாக இங்கிலீஷில் கிடைக்கும், நீங்கள் வாங்கி படித்து பாருங்க. இப்போ இலங்கையில் இருந்து முதல்ல இலங்கையில் உள்ளவங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு இலங்கை பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி இந்த இதை பேசும்போது நம்ம 1947 பின்னணியிலேருந்து வந்தோமோ அது மாதிரி இது இலங்கைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். சுமார் உட்காந்து நான் பார்க்கல, ஆனால் அது பதில் சொல்றேன்.
நான் பதில் சொல்கிறேன் பதில் சொல்கிறேன். இங்கே ஒரு ஸ்லோன்காரர் கடையில் ஒரு கடை உண்டு இந்த ஊரில் ஜங்ஷன். இப்போ இப்போ ரெண்டு மூணு கடை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லோன்காரர் கடையில் ஒருத்தர் உண்டு. எனக்கு அதனால் இலங்கை பிரச்சனை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். சுமார் 1980களில் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட தமிழர்கள், இலங்கையில் ரெண்டு வித தமிழர்கள் இருக்காங்க ஞாபகம் வச்சுருக்கேன். இந்த அடிப்படை நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. இலங்கையில் தமிழர்கள்ங்கிறது ஒரே தமிழர்கள் கிடையாது. ஈழத் தமிழர்கள் இருக்காங்க, மலையக தமிழர்கள் இருக்காங்க. மலையக தமிழர்கள் கொஞ்சம் பூர்வகுடிகள், இப்போ ரொம்ப பழைய காலத்தில் வேலைக்கு ஆக வேண்டி போனவங்க அல்லது ராஜராஜ சோழ காலத்துலலாம் போனவங்க மலையக தமிழர்கள். ஈழத் தமிழர்கள் நம்ம பேசுறது தற்காலத்தில் போனவங்க, சரியா? அதனால் மலையக தமிழர்கள் வேற, ஈழத் தமிழர்கள் வேற, அவங்களுக்குள்ள பெரிய ஒற்றுமை கிடையாது. ஈழத் தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் தான் பிரச்சனை வந்தது, மலையக தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் பிரச்சனை வரல. பிரபாகரன் அப்படிங்கிற அயோக்கிய மலையக தமிழர்கள் எல்லாம் கொண்டிருக்கிறான். ஈழத் தமிழர்கள்லையும் பத்மநாபா இந்த மாதிரி அமிர்தலிங்க மாதிரி ஆட்களை கொண்டிருக்கிறான். அதனால பிரபாகரன் தமிழர்களுடைய தலைவர் கிடையாது, தமிழர்களே பொன்னமாவே. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எப்படி ஆனாலும் இலங்கையில் ஒரு பிரச்சனை, அது ஒரு இனக்கலவரம், மதக்கலவரம்னு அதை சொல்ல முடியாது. ஏன்னா மலையக தமிழர்கள் அதில் பாதிக்கப்படலை, மலைய தமிழர்களும் இந்துக்கள் தான். சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில பிரச்சனை வந்தது, ஏதோ காரணத்தில் பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்குவோம். பிரச்சனை வந்தது, இவங்க தனிநாடு வேணும்னு கூட்ட ஆரம்பித்தாங்க. பல பேர் கருத்தில் பேசினாங்க. சில பேர் அந்த நாட்டில் எங்களுக்கு உரிமை வேணும்னு கேட்டாங்க. சில பேர் எங்களுக்கு அந்த நாட்டில் தனிநாடு வேணும்னு கேட்டாங்க. இந்த பின்னணியில் சண்டை வருது, கலவரம் வருது, போர் வருது. இந்த பின்னணியில் அங்கிருந்த ஜனங்கள் நிம்மதியாக வாழ முடியலை. சிங்கள இராணுவம் குண்டு போடுது, சும்மா ராத்திரி வந்து வீட்டிலேருந்து யாரும் தூக்கிட்டு போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்த உடனே சிங்களவர்கள் வந்து முஸ்லீம்களை மாதிரி கொஞ்சம் கொடூரமானவங்க. அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சுனா அங்கேருந்து நிறைய பேர் உயிருக்கு தப்பி வந்தாங்க. ஏன்னா இந்தியா ரொம்ப பக்கத்து நாடு, பூர்வீக நாடு, அதெல்லாம் தப்பி வந்தாங்க. இப்படி தப்பி வந்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுக்க இருந்தாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலம் அது, அவரு அதுக்கான தன்னால் முடிஞ்ச எல்லா ஆதரவும் கொடுத்து அவங்களுக்கு வச்சுருந்தார். இப்போவும் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 60,000 பேர் என்னவோ இருக்காங்க. முன்னாடி லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க. அப்புறம் இப்போ இருக்கிற அரசாங்கம், மோடி அரசாங்கம் வந்த பிறகு இலங்கையோடு பேசி இந்த தமிழர்களெல்லாம் அங்கே வர்றதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும், உங்களுக்கு அதுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ அதை நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான வீடுகள் அவங்களுக்கு தமிழர்களுக்கு இலங்கையில் கட்டி கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நிறைய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டாச்சு. அதனால் இந்தியாவில் உள்ள இலங்கை தமிழர்கள் அந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க போயிட்டுருக்காங்க. இது ஒரு சூழல். இதுக்கு பின் சின்ன ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஏற்கனவே வந்தவங்க இந்தியாவில் குடியுரிமை வேணும்னு கேட்டாங்க. ஏன்னா இலங்கையில் போர் முடிகிற மாதிரி இல்லை அந்த சமயத்தில். இப்போ திடீர்னு முடிஞ்சுது, பிரபாகரனை கொண்டாங்க, போர் முடிஞ்சுது. காங்கிரஸ் ஆட்சியும் திமுக ஆட்சியும் சேர்ந்து ராஜபக்சேவை ஆதரித்து பிரபாகரனை கொல்ல பண்ணாங்க. லட்சக்கணக்கான தமிழர்களும் கொண்டாங்க, பிரபாகரனும் செத்தார். அதுக்கப்புறம் பிரச்சனை தீர்ந்தது. ஆனால் அந்த பிரச்சனை தீருங்கிற நிலைமையே இல்லாமல் இருந்தபோது இங்கே இருந்த ஜனங்கள் இங்கேயே விண்ணப்பிக்கலாம்னு நினச்சி முடிவு பண்ணாங்க, விண்ணப்பித்தாங்க. அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சுமார் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரையிலும் இது நடந்தது. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸும் திமுகவும் என்ன பண்ணிச்சதுன்னா, இல்லை முக்கியமாக திமுக நினைக்கிறேன், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுத்து, நம்ம நாட்டில் இப்போ சாதாரணமாக அகதிகளுக்கு குடியுரிமை கொடுக்குற சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டப்படி குடியுரிமை கொடுத்து கொண்டு தான் இருந்தாங்க. இனிமேலும் யாருக்கு வேணாலும் அது கிடைக்கும், அது வேறு விஷயம். இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் போனாங்க. கோர்ட்டு அதை தடை பண்ணி வச்சுருக்கோம். இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுத்து கொண்டிருந்த விஷயத்த காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து பெட்டிஷன் போட்டு தடுத்து வச்சிருக்கோம். இதனால ஞாபகம் வச்சுருக்கோம். இப்போ அதனால கொடுக்கல. ஆனால் இனி இப்போ மேலே இருக்கிற அரசாங்கம் இங்கே இருக்கிற அதிமுகவும் நினைச்சாங்கன்னா கோர்ட்டில் போய் இல்லை நாங்கள் கொடுக்க தான் செய்வோம், விருப்ப உள்ளவங்க இருக்க தான் செய்வாங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு பழைய பிடி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்று, இனி அவங்க சொந்த நாட்டுக்கு போகணும்னு விரும்பினாலும் போகலாம், இல்லை இங்கேயே குடியுரிமை வாங்கினாலும் வாங்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷனும் இப்போவும் திறந்தான் இருக்குது. ஆனால் இப்போ உடனடியாக குடியுரிமை வாங்க முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, காங்கிரஸும் திமுகவும் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி வச்சுருக்கு. அதனால தான் அவங்க இப்போ கொடுக்க முடியாமல் இருக்கு. மற்றபடி இன்றைக்கி இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்கள் இல்லை, நான் தான் சொன்னேன், ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவங்க இருக்காங்க, ஈரான்லேருந்து வந்தவங்க இருக்காங்க, உலகம் முழுக்க இருந்து இந்தியா ஒரு நாடு தான் நிம்மதியாக வாழ விடும்னு நினச்சி இந்தியாவில் வந்த அகதிகள் இருக்காங்க. அவளுக்கு அகதிகள்னு அவங்களுக்கு பேர். அவங்க எல்லாருமே குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம், அவங்க எல்லாருமே குடியுரிமை வாங்கலாம். அரசாங்க சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு வந்தாங்கன்னா, பொருந்திச்சதுன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க.
தலாய் லாமான் ஒருத்தர் இருக்காரு, திபத்துல இருந்தும் அகதிகள் நம்ம நாட்டில் உண்டு, அவங்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்கல. தலாய் லாமான் ஒருத்தர் இருக்காரு, அவரை இந்தியாவில் வச்சிருக்கிறோம். அதனால சீனாக்காரங்க நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்கு. தஸ்லீமா நஸ்லீம் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள முஸ்லீம்களை கொண்டு போடுவாங்க, அவங்க முஸ்லீம் இந்தியாவில் வந்திருக்காங்க, இந்தியாவில் நம்ம கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கல, ஆனால் அகதி கொடுத்துருக்குறோம். இதுல என்ன அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இது தனிப்பட்ட என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், இந்தியாவில் வரக்கூடிய யாருக்குமே நாம குடியுரிமை கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நாம் அவங்களுக்கு ஒருவேளை குடியுரிமை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அகதி கொடுக்கலாம், கொடுத்து அவங்கள கௌரவமாக வச்சுக்கலாம், அது வேற விஷயம். குடியுரிமை கொடுத்தோம்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும். என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒன்று, இந்தியாவில் ஏற்கனவே மக்கள் 130 கோடி, நமக்கே அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கு. அப்போ நம்முடைய வருமான வரிப்பணம் வருமானம் எல்லாம் மற்றவங்களுக்கும் செலவழியும். இது தப்பான விஷயம் இல்லை, உயிருக்கு தப்பி வர்றவங்களுக்கு நம்ம அதெல்லாம் கொடுக்கத்தான் வேணும். ஆனால் நான் அதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நம்ம குடியுரிமை கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, வரக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகும். உலக அளவில் எனக்கு தெரிஞ்சு கனடா மாதிரி சில பைத்தியக்கார நாடுகளை தவிர வேற எந்த நாடுகளுமே அந்நிய நாட்டு பிரஜைகளை உள்ளே சேர்க்கறது இல்லை. ரெண்டாவது, கொஞ்ச நாளைக்கு முன்ன சேர்த்துட்டு இருந்தாங்க, பிரான்ஸ் ஜெர்மன்லாம் சேர்த்துட்டு இருந்தாங்க, இப்போ பிரான்ஸ் ஜெர்மன் இங்கிலாந்து எல்லாம் குண்டு வெடிச்சுட்டு இருக்கு. இப்போ குண்டு வெடிக்க ஆரம்பிச்சாலும் இப்போ அவங்களும் சேர்க்கறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார் குண்டு வைக்கிறாங்கன்னு தெரியும், யார் அவங்க உள்ள விட்டாமோ அவங்க தான் வைக்கிறாங்கன்னு தெரியும், அதனால் அவங்களுக்கும் வைக்கிறது. அதனால இப்போ இந்த சிரியா, ஈரான், ஈராக் இங்கெல்லாம் சண்டை வந்ததுனாலே உடனே ஒரு கூட்டம் வெளியேறி மற்ற நாடுகளுக்குள்ளே போகும். இது திட்டமிட்ட ராஜதந்திரமானு எனக்கு தெரியல, ஆனால் இதான் நடக்குது. இவங்க உடனே இன்னொரு நாட்டுக்குள்ள போய் புகுவாங்க, அகதிகள்னு புகுவாங்க, அப்புறம் அந்த நாட்டிலேயே வெடிகுண்டு வைக்க ஆரம்பிச்சுவாங்க. இது நடைமுறையில் நடந்துட்டு இருக்கு. அதனால மற்ற நாடுகளும் ஆரம்பிக்கல. ஆஸ்திரேலியாவில் ஒரு வருஷத்துக்கு 450 என்னவோ அகதிகள் தான் போக முடியும், அதுக்கே அந்த நாடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா எவ்வளோ பெரிய கண்டம்னு பார்த்துங்க அங்கேயே. அதனால ஆனால் நம்ம அகதிகளை வரையறுக்கிற தப்பொன்னும் இல்லை, ஆனால் அகதிகளை ஒரு நாடு எவ்வளவு தாங்க முடியும், இந்த நாட்டுடைய கெப்பாசிட்டி என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ நாம் புத்திசாலித்தனம் என்னது, அகதிகளாக வரும்போது நம்ம ஏற்றுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அப்புறம் அந்த நாட்டை பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அவங்கள அவங்க நாட்டுக்கு போக வைக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா. அதை நான் அதைத்தான் நானும் விரும்புகிறேன். மற்றபடி குடியுரிமைன்னு கொடுத்தோம்னா இந்திய மக்கள்தொகை பெருகிட்டே போகும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான தகவல் நான் சொன்னேன், பாகிஸ்தானில் 25% இருந்த இந்துக்கள் வந்து 1.5% வந்தாங்க. சரி, இந்தியாவில் என்ன கதின்னு நீங்கள் கேட்கணுமே, 11% இருந்த முஸ்லீம்கள் எண்ணிக்கை இன்றைக்கி 19%, 2050 அவருடைய எண்ணிக்கை 30% ஆகும்னு கணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம் 2050 இந்த நாட்டை முஸ்லீம் நாடாக மாற்றுறதுக்கு நம்மளை எல்லாத்தையும் ஜோலி கண்டுபிடிக்கிறது அவங்க முயற்சி பண்ணுவாங்க. பொதுவாக முஸ்லீம்களுக்கு ஒரு மென்டாலிட்டி, எல்லா முஸ்லீம்களும் இல்லை, ஆனால் முஸ்லீம்களில் அது ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு அப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்குது. அவங்களுக்கு ஒரு குணம் என்ன அப்படின்னா, தம்பி அவங்களுக்கு ஒரு குணம் என்னென்னா, நம்ம இங்கே வரலாறு படித்து பார்த்தா தெரியும், அவங்க எந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அந்த நாடை அவங்க நாடாக மாற்ற முயற்சி பண்ணுவாங்க, இஸ்லாம் நாடாக மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு குரான்லேயும் இருக்குது, தீவிரமான குரான் படி வாழ்கிறவங்க அப்படி தான் செய்வாங்க, நம்ம அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல முஸ்லீம்களும் இருப்பாங்க, அதாவது பழைய காலத்தில் அப்படி சொல்லியிருக்கு, இனிமேல் நம்ம அப்படி இருக்க வேண்டாம், கொஞ்சம் பரந்தமான பயன்பாடு இருப்போம்னு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்படி நம்ம அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நல்ல முஸ்லீம்கள் யார் கெட்ட முஸ்லீம்கள் யாருங்கிறத பிரித்து அறிஞ்சு நம்ம கைது பண்ணணும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம குடியுரிமை கொடுத்துன்னு வச்சுங்களேன், திருப்பி அவங்கள வெளியே தள்ளுறது எல்லாம் பெரிய பிரச்சனையாகிடும். இப்போதைக்கு அவங்க வந்து குண்டு வச்சாங்கன்னா சரி, இப்போ இந்த நாள்லேருந்து குண்டு வைக்க வெளியே போகணும்னு சொல்லிடலாம். இப்போ ரோஹிங்கியா இருக்காங்க, காஷ்மீரில் போய் கிடக்காங்க, இப்போ அஸ்ஸாமில் ஆனாலும் சரி, உத்தரப்பிரதேசில் ஆனாலும் சரி, இந்த வாகனங்களெல்லாம் எரிக்கிறது யாருன்னு பார்க்குறீங்க, முஸ்லீம்கள் தான். அதனால் நாம் கருணை அடிப்படையில் ஒருத்தங்களை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்தில் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுங்கிறது முக்கியமாக முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஆபத்தானதுன்னு உலகம் முழுக்க இன்றைக்கும் ப்ரூஃப் ஆகிட்டு இருக்கு. நேற்றுக்கு என்னமோ ஜெர்மனில் குண்டு அடிச்சிருக்கு. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உணர்ச்சி பூர்வமாக அதை அணுகக்கூடாது. இது மத ரீதியான பிரச்சனை கிடையாது, நாட்டினுடைய பாதுகாப்பு ரீதியான விஷயம். அந்த கண்ணோட்டத்தில் நாம் இதை அணுகணும். இந்தியாவில் ஏற்கனவே முஸ்லீம்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் தொடர்ந்து இருப்பாங்க, அவங்க யாரையும் நம்ம வெளியே தள்ள போகிறது இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் அவங்க கணக்கில் முஸ்லீம்கள், நம்ம கணக்கில் யார், அவங்களும் முன்னாடி இந்துக்கள் தான். அதனால் ஒருவேளை முடிஞ்சுன்னா நாம் என்ன பண்ணுவோம், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை கூட இந்தியாவோட சேர்க்க தான் முயற்சி பண்ணுவோம். சேர்க்கும்போது அந்த முஸ்லீம்களும் இந்திய குடியுரிமை உரிமைக்கு உள்ளவங்களாக தான் மாறுவாங்க, அப்படி தான் வரப்போகும். அதனால் இந்த பிரச்சனையை மத ரீதியாக அணுகிறது அப்படிங்கிறது தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும், நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், நான் ரெண்டு பக்க கருத்துக்களையும் கேட்டிருக்கிறேன், நான் கேட்ட அளவில் இது மத ரீதியாக அணுகிறது
அதாவது ஆட்சிக்கு வர முடியாத ஒரு வயத்திருச்சல்ல நாட்டில் கலவரம் உண்டாக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு நாம யாரும் பலியாகிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணடிச்சிடக்கூடாது. அதாவது ஒரு கலவரம் போராட்டம்லாம் நடக்குதுன்னா அந்த பக்கத்தில் நீங்கள் விலகி இருக்க. இப்படி பொதுவாக நான் இப்போ சொல்லியிருக்கேன், படிக்கிறவங்களுக்கு அரசியல் கூடாது, நீங்கள் அந்த பக்கம் போகக்கூடாது. நீங்கள் படிப்பை மட்டும் கவனமாக இருங்க, நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போக பிரிச்சு பண்ணுங்க. அரசியலை கவனிங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் ஓட்டு போட போகணும், 18 வயசானா அப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியணுமே. ஆனால் அரசியலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆனால் நீங்கள் அரசியலில் இறங்காதீங்க, இப்போதைக்கு படிப்பை மட்டும் கவனம் கொடுங்க. அதனால் இன்றைக்கி காந்தியடிகள் பேரால் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் ஒரு ஓட்டு பொறுக்கி கூட்டங்களுடைய ஒரு போராட்டம் நான் நினைக்கிறேன். காந்தியடிகள் பேரை சும்மா வம்பு கிழக்க, நிறைய பேர் காந்தியடிகள் பேரை இழுக்கிறத கேட்டேன், அதனால தான் நான் சொல்கிறேன். காந்தியடிகள் சும்மா வம்பு கிழக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையான நம்ம யாருக்குமே காந்தியடிகள் பேரை சொல்கிறதுக்கான தகுதியே கிடையாது. நான் எதுக்கு இவ்வளோன்னு சொன்னேன் தெரியுமா? எனக்கு ஒரே ஒரு கருத்து சொல்ல வேண்டியது, அதுக்கு தான் இவ்வளோன்னு சொன்னேன். இன்னைக்கு இவ்வளவு போராடுறாங்களே இவங்க, யாராவது இந்த 70 வருஷத்தில் கள்ளுக்கடையை மூடணும், சாராய கடையை மூடணும், டாஸ்மாகை மூடணும்னு போராட்டம் பண்ணாங்களா? வண்டிகளை எரிச்சாங்களா? அப்புறம் என்ன காந்தியடிகளுக்காக வேண்டி வாழ் பிடிக்கிறவங்க போராட்டம் பண்ணியிருக்கலாம் தானே? கள்ளுக்கடையை, போதை மருந்தை, புகையிலைய எல்லாத்தையும் ஒழிச்சிருக்கலாம் தானே? இதுக்காக வேண்டி போராட்டம் பண்ணக்கூடியவங்க அதுக்கு ஏன் போராட்டம் பண்ணல? அதனால் கள்ளுக்கடையை ஒழிக்க போராட்டம் பண்ணல. இவங்கெல்லாம் ரெட்ட வேஷதாரிகள். நம்ம கள்ளுண்ணாமைங்கிறதான் பார்த்துட்டு இருந்தோம். காந்தியடிகளும் கள்ளுண்ணாமையில் கருத்து உள்ளவர் தான், அந்த அபிப்பிராயம் உள்ளவர் தான். அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாம் போதைப் பொருள் பக்கம் போகக்கூடாது. நாம் காந்தியடிகளுக்கு மரியாதை செலுத்தணும்னு நினச்சோம்னா நாம் அந்த பக்கம் போகக்கூடாது. கனவில் கூட நக்கி பார்த்துடக்கூடாது, சரியா? அது நல்ல தோல் செவத்துரும் பீரு குடித்தா, இப்போ என்னோ புதுசாக பீர் பாட்டில் வாங்கி கஷ்டப்பட வேண்டாமா? ஒரு பொடி வந்திருக்கான். அதனால் எப்படி வந்தாலும் சரிதான், இந்த போதைப் பொருள் பக்கம், அது எந்த விதமான போதையாக இருந்தாலும் சரி, நான் சொல்லியிருக்கிறேன், போதைங்கிறது கள்ளுச்சாராயம் ஒயினாக தான் இருக்கணும் கட்டாயம் கிடையாது. அது சினிமா பார்க்குறது, மொபைல் பார்க்குறதா கூட இருக்கலாம். இருந்தாலும் இப்போதைக்கு அதெல்லாம் ஒதுக்கி வைப்போம். நான் இப்போ சொல்கிறது ஆல்கஹால், புகையிலை, இந்த மாதிரி பட்டது, கஞ்சா அப்படின் இந்த மாதிரி பட்டதை சொல்கிறேன். அந்த மாதிரி போதைப் பொருட்கள் எதையுமே நம்ம எக்காரணம் கொண்டும் தொற்றக்கூடாது. அது காந்தியடிகளுக்கோ அல்லது திருவள்ளுவருக்கோ உகந்தது கிடையாது. நீங்கள் திருவள்ளுவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதை செய்யக்கூடாது. ஏன்னா காந்தியடிகள் ஆரியர், நாங்கள் கேட்க மாட்டோம்னு யாராவது சொல்லக்கூடும். ஒரு நல்ல காந்தியடிகளை கேட்கணும்னு நினச்சாலும் நீங்கள் செய்யக்கூடாது. மறந்தும் இந்த மாதிரி பக்கங்களில் போகாதீங்க. அது உங்களுடைய விளையாட்டு வாழ்க்கையும் கூட, உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து உங்களுடைய விளையாட்டு கனவுகளை கூட தகர்த்துடும். சில விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க, திறமைசாலியான விளையாட்டு வீரர்கள், இந்த மாதிரி அடிமை பழக்கத்தினால வாழ்க்கையே வீணடிச்சவங்க. அவங்க வரிசையில் நீங்கள் சேராதீங்க. போதைப் பொருள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். பிரார்த்தனை.